ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ். உலகில் மனித இனம் பல ஆபத்தான செய்திகளை பார்த்து கொண்டே வருகிறது. பிரேசிலில் உள்ள சாவோ பாலோ கடற்கரையில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இல்ஹாடா குய்மாடா கிராண்டே தீவு. இந்த தீவு பொதுவாக பாம்பு தீவு என அழைக்கப்படுகிறது. இந்த தீவு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் கிடையாது எனவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் நம்ப முடியாத அளவிற்கு அதிகப்படியான பாம்புகள் இங்கு உள்ளன. அந்த தீவில் ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு பாம்பு இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதிக பாறைகள் கொண்ட நிலப்பரப்பாகவும் வெப்பமண்டல பகுதியாகவும் இருப்பதால் இந்த தீவில் மனிதனோ அல்லது வேறு பாலூட்டிகளோ வாழ முடியாத நிலை உள்ளது. இதனால் தன்னை வேட்டையாடவோ கொல்லவோ எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தால் பாம்புகள் தங்கள் இனத்தை அந்த தீவில் பெருக்கி அதை தனக்கான தீவாக மாற்றியுள்ளன. அந்த தீவுக்கு ஓய்வெடுக்க வரும் இடம்பெயரும் பறவைகளை அந்த பாம்புகள் உணவாக கொள்கின்றன. அந்த தீவுக்கே உரிய தனித்துவமான விஷயமாக ஒரு பாம்பு இனம் உள்ளது. அதன் பெயர் கோல்டன் லான்ஸ்கேட். இந்த பாம்பு இனம் இல்ஹா தீவை தவிர உலகில் வேறு எங்கும் கிடையாது. பூமியில் உள்ள முக்கியமான விஷ ஜந்துக்களில் இந்த பாம்பும் முக்கியமானதாக உள்ளது. இந்த பாம்பு கடித்தவுடன் கடிவாங்கிய மனிதர்கள் ஒரு மணி நேரத்தில் இறந்து விடுவார்களாம். கோல்டன் லான்ஸ்கேட் என்பது லான்ஸ்கேட் எனும் பாம்பு இனத்தின் ஒரு பகுதியாகும். உடலுக்குள் சென்று வேகமாக செயல்படும் விஷத்தை இந்த பாம்புகள் கொண்டுள்ளன. அதனுடன் தொடர்புடைய இனமான ஜரராகா என்னும் இனத்தை விட கோல்டன் லான்ஸ்கேட் 5 மடங்கு சக்தி வாய்ந்த விஷத்தை கொண்டது. இதனுடைய சக்தி வாய்ந்த விஷம் சதைப்பகுதியை தாண்டி சென்று இரத்த போக்கில் கலந்து உடல் உறுப்பை செயலுக்க செய்கிறது. கோல்டன் லான்ஸ்கேட் 70 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. பாம்புகளால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற காரணத்தால் பிரேசில் அரசாங்கம் அந்த தீவுக்கு மனிதர்கள் செல்ல தடை விதித்துள்ளது. கோல்டன் லான்ஸ்கேட் பாம்பானது கொடிய விஷஜந்துவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதே போல அரிதான பாம்பு இனங்களை மனிதர்கள் கைப்பற்ற நினைப்பார்கள் என்பதால் அந்த தீவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் பாம்புகளை காப்பாற்ற இப்படியெல்லாம் முயற்சிகள் எடுத்த போதிலும் சில சட்டவிரோத வேட்டைக்காரர்கள் பாம்புகளை பிடித்து கருப்பு சந்தையில் விற்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. தீவை பற்றியும் அங்கு குடியிருந்தவர்கள் பற்றியும் புராணங்களில் கதைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தீவிற்கு தவறுதலாக கூட கப்பல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரேசில் அரசு 1909 எச்சரிக்கை ஒளி உடைய ஒரு லைட் ஹவுஸை இந்த தீவில் அமைத்தது. அதில் ஒரு குடும்பமும் லைட் ஹவுஸ் பராமரிப்பதற்காக தங்க வைக்கப்பட்டது. இவர்கள் ஒரு நாள் தவறுதலாக லைட் ஹவுஸில் உள்ள ஒரு ஜன்னலை மூடாமல் விட்டுவிட்டனர். இதனால் உள்ளே நுழைந்த 10க்கும் மேற்பட்ட பூட்டான் லான்ஸ்கேட் பாம்புகள் கடித்ததில் கணவன், மனைவி, 2 குழந்தைகள் உட்பட 4 பேரும் இறந்துவிட்டனர். அதே போல 3 மீனவர்கள் அங்கே உள்ள குளத்தில் பாம்புகளால் தாக்கப்பட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த தீவில் பாம்புகளை அகற்றிவிட்டு வாழை சாகுபடி செய்து மக்களை குடியமர்த்த பல ஆண்டுகளாக பிரேசில் அரசு முயற்சி செய்தது. ஆனால் மனித வாழையை உடனே உணர்ந்து கொள்ளக்கூடிய அசாத்திய சக்தி கொண்ட இந்த பாம்புகள் இருப்பதால் பிரேசில் அரசு தனது முயற்சியை கைவிட்டது. பிரேசில் அரசு தனது முயற்சியை கைவிட்டு இந்த தீவிற்குள் நுழைவதற்கு தடையும் விதித்தது. கோல்டன் லான்ஸ்கேட் பாம்பானது மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு என அழைக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமான அந்த பாம்புகளால் தாக்கப்பட்டு எந்த இறப்பும் பதிவாகவில்லை. பெரும்பாலும் அந்த பாம்பு தீவில் மட்டுமே உள்ள இனம் என்பதாலும் இதை பற்றி பூமியில் வேறு எங்கும் தகவல் கிடைக்கவில்லை. இந்த தீவுக்கு வருவது சட்டவிரோதமான மற்றும் ஆபத்தான செயலாகும். இந்த தீவிற்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு பிரேசிலின் கடற்படையின் அனுமதி வேண்டும். அந்த பாம்புகள் ஒருவேளை கடித்துவிட்டால் அவற்றிற்கான மாற்று மருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாவோ பாலோவில் உள்ள புட்டாண்டே என்னும் நிறுவனத்தில் உள்ளது. எனவே அங்கு ஒரு சின்ன பாம்பின் கடி கூட ஆபத்தானது. புட்டாண்டே நிறுவனம் கோல்டன் லான்ஸ்கேட்ஸ் குறித்த ஆராய்ச்சி நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது.
இதனால் இவை தனிப்பட்ட இனமாக உள்ளன. இதனால் இல்ஹாடா குய்மாடா கிராண்டே உலகின் மிகவும் ஆபத்தான தீவுகளில் ஒன்றாகவும் மனிதர்கள் வாழவே தகுதியற்ற தீவாகவும் பார்க்கப்படுகிறது. உலகில் பல தீவுகள் இப்படி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக இருந்தாலும் பாம்புகளின் ஆதிக்கத்தால் மனிதர்கள் வாழ முடியாமல் போன தீவாக இல்ஹாடா குய்மாடா கிராண்டே உள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.